ஆழ்வார்களிலே கடைசியாக அவதரித்த திருமங்கை ஆழ்வார் பல திவ்வதேசங்களுக்கு நடந்து போய் தன்னுடைய ஆடல்மா என்னும் குதிரையின் மேலே போய் இப்படி பல வகைகளிலேயும் பல்லாண்டு பாடினார் அவ்வாழ்வாருக்கு ஒருவேளை உடலில் அயற்சி ஏற்பட்டிருக்குமோ நடந்ததைக் காண எத்தனை திவ்வதேசங்களுக்கு செல்ல இருந்ததைக் காண எத்தனை திவ்வதேசங்களுக்கு செல்ல என்று பெருமானிடத்தில் பிரார்த்தித்திருப்பரோ ஆகையாலேதான் திருமங்கையாழ்வார் திருநீர்மலைக்கு வந்தபோது பெருமாள் உள்ளம் கனிந்து இவ்வாழ்வாரை அலைச்சலுக்கு உள்ளாக்காமல் ஒரே இடத்தில் நான்கு திருக்கோலங்களோடே காட்சி கொடுப்போம் என்று முடிவெடுத்தான் போலும் திருமங்கையாழ்வார் இவ்வெம்பெருமானை நின்னவனாகவும் இருந்தவனாகவும் கிடந்தவனாகவும் நடந்தவனாகவும் பல்லாண்டு பாடுகிறான் இப்படி எம்பெருமான் அடியார்களுக்காக அனைத்தையும் செய்கிறானே அந்த அளவுக்கு அவனுக்கு அன்புண்டா நாம இத்தனை தவறுகள் செய்தாலும் பெருமான் கனிந்தே உருகியே இருக்கிறானே ஏன் என்று பார்த்தால் அது பிராட்டியினுடைய புருஷகார பலத்தாலே நீர்வண்ண பெருமானுடைய நாச்சியாரிடத்தே அத்தனை நீர்மையும் நாம் காணலாம் தற்போது நாம் திரு நீர்மலையிலே அணி மாமலர்மங்கை நாச்சியாருடைய ஆஸ்தானத்தில் இருக்கிறோம் திருமங்கையாழ்வார் பத்து பாஷரங்கள் இந்த திவ்வதேச பாடினார்னு சொன்னேன் அதிலே முதல் பாசரத்தாலே அந்நாயர் குலக்கொடியோடு அணிமாமலர் மங்கையோடு அன்பு அளவி என்று சாதிக்கிறார் அந்நாயர் குலக்கொடியான பிராட்டியோடும் அணிமாமலர் மங்கையான ஸ்ரீதேவின் ஆச்சியாரோடையும் கூட அன்புடன் பெருமான் இந்த இடத்தில் நின்று சேவை சாதிக்கிறான் என்ன அழ்வாருடைய பாசுரம் தற்போது நாம் அணிமாமலர் மங்கை நாச்சியாரை சேவிக்க வந்திருக்கிறோம் மாமலர் மங்கை மலர் மங்கையின்னு ஸ்ரீதேவின் ஆச்சியாருக்கு பேர் என தாமர மலரிலே எழுந்தருளி இருப்பவள் அல்லவா மலர்மங்கையின் ஆச்சியார் மாமலர்மங்கன் ஆட்சியார் பிராட்டியே தனக்கு வாசமாக கொடுத்திருக்கிறதென்னால் தன்னையே பிராட்டியினிடத்திலே சமர்ப்பித்திருக்கிறதென்னால் அப்ப அந்த மலர் எவ்வளவு பெரிய குணம் படைத்ததாக இருக்கணும் எவ்வளவு பெரிய இடம் படைத்ததாக இருக்க வேண்டும் அதனால மாமலர் அணி மாமலர் பிராட்டிக்கு இருப்பிடம் மட்டும் தாமரை அல்ல பத்மாசினி சொல்லுகிறார்கள் பத்மத்தை ஆசனமாக கொண்டவள் அதோடு இல்லாமல் பத்ம மாலையும் தரித்தவர் அல்லவா பத்மத்தை கையிலே பிரித்திருக்கிறாள் தாமரமலர கையிலே பிடித்திருக்கிறாள் தாமரமலராலேயே கூடின மாலையையும் தரித்திருக்கிறாள் அப்ப அணி மா மலர் மங்கை மலர்களையெல்லாம் தனக்கு அணியாக மாலையாக அணிந்து கொண்டிருக்கிறபடியாலே மாமலர் மங்கைன்னு சொல்லலாம் அல்லது வேறொரு பொருள் உண்டு மாமலர் மங்கைங்கிறபடியால் புஷ்பத்தோடே நாச்சியாருக்கு தொடர்பு அணின்னு சொல்லுவது அணிகலன் ஆபரணம் என்கிற பொருளில் வந்தால் அணி நிறைய திரு ஆபரணங்களையும் சாத்தி கொண்டு புஷ்ப மாலையும் சாத்தி கொண்டு அழகுரை எழுந்தருளி இருக்கும் நாச்சியார் என்னவளுக்கு திருநாமம் மங்க நாச்சியாரோடே கூட நீர்வண்ண பெருமான் அழகுரை இந்த திருத்தலத்தே விளங்குகிறான் இந்த நாச்சியாருக்கும் பெருமாளுக்கும் இரண்டு நாட்கள் ஆண்டுக்கு ஆண்டுக்கு இரண்டு நாட்கள் திருக்கல்யாண உற்சவம் நடக்கிறது மகாலட்சுமி தாயார்னாலே உத்திரம் நட்சத்திரம்ங்கிறது அனைவரும் அறிந்ததே அதே போல் இந்த திவ்வதேசத்திலேயும் மாசி மாசத்திலேயும் சித்திர உத்தர நட்சத்திரத்திலே திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது பக்தர்கள் திரளாக வந்திருந்து இங்கே பகவானையும் பிராட்டியும் சேர்த்து சேவித்து மகிழ்கிறார்கள் அந்த மகிழ்ச்சியிலே நாமும் அவசியம் பங்கு கொள்ள வேண்டும் அதனால அடுத்த தடவை எப்ப வாய்ப்பு கிடைக்கிறதோ மாசி மாசம் உற்சவம் உத்தர நட்சத்திரத்தன்னை இங்கு வந்து திருக்கல்யாண உற்சவத்தை சேவிக்க வேணுங்கிறதே உங்களிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நாச்சியார் வலது கையில் அபயமுத்திரை காட்டிக்கொண்டு இடது கையாலே தன் திருவடியை நோக்கி காட்டுகிறாள் இதை பற்று உனக்கு எல்லா கவலைகளையும் போக்கி விடுகிறேன்னு சொல்லுகிறாள் அல்லது வரதஹஸ்தமாய் கொடுக்கிற ஹஸ்தமாகவும் சொல்லலாம் அபயஹஸ்தமாய் அஞ்சேல்னு சொல்லுகிற அஸ்தமாகவும் கொள்ளலாம் கஜலக்ஷ்மியாக எழுந்தருளி இருக்கிறாள் இரண்டு பிறவும் இரண்டு யானைகள் நீர் சொரிய அந்த நீரை தான் ஏற்றுக்கொண்டு நீர்வண்ண பெருமாளுடைய நாச்சியார் அல்லவா அதனாலையாவது நீர் சொரிந்தாக வேண்டுமே பெருமானுடைய நீர்வண்ணத்துக்கு தக்க செவப்பு வர்ணத்தோட கூட பிராட்டி இந்த இடத்திலே காட்சி கொடுக்கிறாள் அவளை சேவித்துக் கொண்டு மேற்கொண்டு பன்னிரண்டாவது அத்தியாயம் இரண்டாவது ஸ்லோகத்தினுடைய கருத்தை பார்க்கலாம் இன்னும் நாம மலைக்கு மேல போகவே இல்லை மலைக்கு மேல போய் மூணு பெருமாளை சேவிக்க வேண்டும் அவர் ஏன் நிற்கிறார் இருக்கிறார் கிடக்கிறார் நடக்கிறார்ங்கிற சரித்திரத்தை எல்லாம் பார்க்க வேண்டும் வால்மீகி பகவானுக்கு இங்க பிரத்யக்ஷம் பெருமாள் அந்த கதையை நான் பார்க்கணும் மெதுவே மேலே சந்திக்கும் போது சொல்லுகிறேன் தற்போது பன்னிரெண்டாவது அத்தியாயம் இரண்டாவது ஸ்லோகம் கண்ணன் பதில் சொல்லுகிறான் ஏன்னா முதல் ஸ்லோகம் அர்ஜுனன் கேட்ட கேள்வி கைவல்யத்தை ஆசைப்படுறவர்கள் உன்ன ஆசைப்படுறவர்கள் ஆத்மாவை உபாசிப்பவர்கள் உன்ன உபாசிப்பவர்கள் இருவருக்குள் யார் சுலபமாக சீக்கிரமாக தங்கள் இலக்கை எட்டுகிறார்கள் இது கீழ் ஸ்லோகத்தில் கேள்வி இப்ப கண்ணன் நேர பதில் சொல்லட்டார் யார் ஒரு என்னை உபாசிக்கிறானோ அவன்தான் என்னை பொறுத்தவரை சிறந்தவன் அவன்தான் தன்னுடைய இலக்கை வெகு சீக்கிரத்தில் எட்டி விடுகிறான் ஏங்கிறதுக்கு பதில் பல ஸ்லோகங்களால போறார் ஆனா கேட்ட கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லுடனும் ஸ்லோகம் என்னன்னு பார்க்கலாம் மை ஆவேசேமாம் நித்திய யுக்தாக உபாசத்தே ஸ்ரத்தயா பரையோபேதாக தேமே யுக்ததமோ மதாக யுக்த தமாமதாக ஸ்லோகத்தின் ஒரு ஒரு சப்தத்துக்கு இருக்கிற பொருள் பார்க்கலாம் மை ஆவேசிய மனஹா ஏ மாம் நித்தியயுக்தாக உபாசத்தே ஏ எந்த ஒரு பக்தன் மாம் என்னை நித்திய யுக்தாக எப்போதும் கூடியிருக்க வேணும் என்கிற ஆசையோட உபாசத்தே உபாசனம் பண்ணுகிறார்களோ உபாசனம் பண்ணும்போது எப்படி இருக்க வேணும்னு முதல் பாதியால தெரிவிக்கிறார் மை ஆவேசிய மனஹா மை என்னிடத்திலே ஆவேச செலுத்தப்பட்ட ஈடுபட்ட மனஹ மனத்தோடே கூட அப்ப என்னிடத்திலேயே செலுத்தப்பட்ட நெஞ்சோடே கூட யார் ஒருத்தன் எப்போதும் என்னோட சேர்ந்திருக்க வேண்டும்ங்கிற ஆசையோட உபாசத்தே உபாசிக்கிறானோ அவன் வெறுமன உபாசிச்சோடலே ஸ்ரத்தையாபரையோபேதக மிகுந்தை மிகுந்த மிகுந்த ஆர்வம் டெடிகேஷன் சொல்றோம் சொல்றோ பக்திக்கு முதல்ல நாம பக்தி பண்றோம்னு சொன்னா பகவான் இடத்துல ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும் நம்ம எடுத்துண்ட காரியத்துல ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும் அது இருந்ததுன்னா தானே எதுவுமே பலத்தை கொடுக்கும் அத கண்ணன் சொல்றார் ஸ்ரத்தையா பரையோபேதா பரையோ ஸ்ரத்தையா பேத்தகா பர இப்ப பரங்கிறது உயர்ந்தாங்கிற பொருள்ல வரும் ஸ்ரத்தையா மிக உயர்ந்த ஆர்வத்தோடே கூட மிக உயர்ந்த ஈடுபாட்டோடே கூட ஸ்ரத்தையா பறையோ தேமே யுக்ததமா மதாக தே அப்படிப்பட்ட பக்தர்கள் தான் மே என்ன பொறுத்தவரையில் என் கருத்தை கேட்டா என்னால் யுக்ததமோ மதாக யுக்ததமாக அவர்கள்தான் சிறந்தவர்கள் அவர்கள்தான் இலக்கை சுலபமாக அடையக்கூடியவர்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அர்ஜுனா மே மதாக மே மதம்னு சொல்றதுனாலே கண்ணன் அப்பப்ப இது என் கருத்துன்னு சொல்லிவிடுவர் கண்ணனுடைய கருத்துன்னா அது அனைவருடைய சான்றோர்களுடைய கருத்தாகத்தான் இருக்கும் அப்ப இரண்டு கேள்விகள் கேட்டாய் ஒன்று இவர்களுக்கு ஏற்றமா அவர்களுக்கு ஏற்றமா இந்த கேள்விக்கு ஆறாவது அத்தியாயத்துல பதில் சொல்லிட்டேன் இப்ப மற்றொரு கேள்வி கேட்கிறாய் இருவருக்குள் யார் சீக்கிரமாக இலக்கை எட்டுகிறார்கள் இப்ப பதில் சொல்லுகிறேன் இதுல எவன் பக்தி யோக நிட்டனோ யார் என்னையே குறித்து உபாசிக்கிறானோ அவன்தான் சீக்கிரத்தில் தன்னுடைய இலக்கை எட்டுகிறான் ஏங்கிறத சுமாரா நம்ம ஸ்லோகத்தில இருந்தே தெரிஞ்சு நோடலாம் மை ஆவேஷ மனோ ஏமாம் என்னிடத்தில் நெஞ்சு செலுத்தியவர்களாய் மை என்னிடத்தில் கண்ணன் என்னிடத்தில்னு இப்படி தொட்டு காட்டுறாரு இல்லையோ அப்படின்னா ஒரு உருவத்தோட கூடியிருக்கிற என்னிடத்தில் நிறைய குணங்களோட கூடியிருக்கிற என்னிடத்தில் உன்னிடத்தில் அன்பு படைத்திருக்கிற என்னிடத்தில் நெஞ்சை ஈடுபடுத்தியவர்களாய் இப்ப பகவானிடத்துல நெஞ்சை ஈடுபடுத்துறதுன்னு சுலபம் ஆத்மாவிடத்தை நெஞ்சை எப்படி ஈடுபடுத்தலான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதோ ஆத்மா இதோ கண்ணன் நான் நெஞ்சோட இருக்கேன் என் நெஞ்சு ஈடுபடணும் ஆத்மாவில என்னுடைய நெஞ்சு ஈடுபடணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அத பத்தின எழுதி வச்சிருக்காளா அல்லது ஒரு உருவம் தான் உண்டா அல்லது உற்சவங்கள்லாம் நடக்குமா இல்ல அதுக்கு மாலை சேர்ப்பாளா இல்ல ஆபரணங்களை சேர்ப்பார்களா எதுவுமே இல்லையே அப்ப நம் நெஞ்சு அவரிடத்தில் ஈடுபடுமா ஆனா பகவானிடத்துல ஈடுபடுமான்னு கேட்டால் நெஞ்சை ஈடுபடுவதற்கு ஈடுபடுத்துவதற்குண்டான அனைத்து குணங்களும் பகவானிடத்திலே தான் உண்டு அது உருவமாகட்டும் உற்சவமாகட்டும் குணங்களாகட்டும் அவர் நம்மிடத்தில் செலுத்தும் அன்பாகட்டும் இது இத்தனையும் பகவானிடத்திலே தான் அதிகமாக பார்க்கிறோம் ஆகையால் அர்ஜுனா மை ஆவேசமனாகா என்னிடத்திலே நெஞ்சு செலுத்தியவர்களாய் ஏ மாம் நித்திய உபாசதே யார் ஒருத்தன் எப்போதும் என்னிடத்தில் கூடியிருக்க வேணும்னு ஆசைப்படுகிறானோ இது இப்ப இன்னைக்கு லோகத்துல சாத்தியமானு பார்ப்போம் கண்ணன் கீதையில் நிறைய அர்த்தங்கள்லாம் சுருட்டு போடுறார் நெஞ்சை எப்போதும் பகவானிடத்தில் ஈடுபடுத்துவது நடக்க கூடியதா அவரோட எப்போதுமே நாம கூடியிருக்க வேணும் என்று நினைப்பதோ கூடியிருப்பதோ நடக்க கூடியதா இந்த ரெண்டு கேள்விகளும் பிறக்கும் இப்ப நம்ம கோவிலோடே இருந்துட முடியுமா அல்லது எப்பவுமே பகவானையே தியானம் பண்ணிட்டு இருந்துட்டோம்னா அப்ப வேலைக்கே போக வேண்டாமா ஆறு மனைவி கணவன் குழந்தை ஆரையும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையா நமக்குன்னு கடமைகள் இருக்குனவே இப்ப எல்லாரும் பிரம்மச்சாரிகளாகவோ சன்னியாசிகளாகவோ இருந்துட முடியுமா என்கிற கேள்வி பிறக்கலாம் கண்ணன் அப்படி சொல்லவே இல்லை அவரவர்கள் எந்தெந்த தொழிலை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த தொழிலுக்கு உண்மையாகத்தான் நடத்த வேணும் ஆனாலும் அதை நாம் செய்யும் பயன் எதற்காக புரிஞ்சுக்கணும் பதினோராவது அத்தியாயத்தினுடைய கடைசில சில ஸ்லோகங்களாலே கர்ம அவன் செய்யும் ஓரோரு கர்மத்தையும் எனக்காக செய்கிறான் அவன் செய்யும் ஒரு செயலுக்கும் பயன் என்னை அடைவதுன்னு கொண்டிருக்கிறான் அப்ப நாம பல செயல்களை செய்யறோம் தர்மசாஸ்திரம் குழந்தை கல்யாணம் எல்லாம் உண்டு என்று சொல்லுகிறது கல்யாணம் பண்ணின்றிருக்கோம் குழந்தை பிறந்திருக்கிறது வேலைக்கு போகிறோம் குடும்ப ரஷணத்தை பண்ணியாக வேண்டும் இத்தனையுமே வேதம் ஒத்துக்கொண்டதுதான் சாஸ்திரம் ஒத்துக்கொண்டதுதான் ஆனா அதற்குரிய செயல்களில் நாம் ஈடுபடும் போது இதன் பயன் பெருமானை அடைவதுன்னு கொள்ள வேண்டுமே தவிர சாமான லோக பயன்களுக்காக இத்த செய்து விடக்கூடாது கூடாது இதத்தான் நாம மனசுல வச்சுக்கணும் பகவானு குறித்து எப்போதும் ஈடுபடலாம் எப்போதும்னு சொன்னா வேலைக்கு போகாம வீட்லேயே உட்காந்து எப்பவே தியானம் பண்ணிண்டுங்கிற பொருள் அல்ல நாம் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போதே பகவான தியானம் பண்ணலாம் ஏன் சுவாமி அப்படின்னா வேலைக்கு அது உண்மையா இல்லாததாகாதோ இப்ப வேலையில உட்காண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு மார்கழி திங்கள் மதிருந்த நாளாள் அப்படின்னு சொன்னிருக்கணுமான்னா அவசியமே இல்லையே மனம் தன்னிடத்தில் ஈடுபட்டு இருக்க வேண்டும் சொல்லுகிறார் மனத்தை பகவான் இடத்தில் ஈடுபடுச்சுட்டா அப்ப வேலை என்னமா நடக்கும்னு தோணும் நன்னாவே நடக்கும் நாம மனத்தை பகவான் இடத்துல ஈடுபடுத்தாம வேலை செய்யறதை விட ஈடுபடுத்திட்டு வேலை செஞ்சிடனா அரை மணியில முடிக்க வேண்டிய வேலை கால் மணில முடிஞ்சு போடும் சமையல் செய்யும் போது பகவானை பத்தி நினைத்து கொண்டு சமையல் பண்ணியிருந்தா உப்பே போடாட்டாலும் சர்க்கரையே போடாட்டாலும் பண்டம் நன்னா தான் இருக்கும் குறைந்து போய்விடாது ஏன்னா பெருமான நினைப்பதுங்கிறது ஒண்ணு வேலையில் ஈடுபடுவதுங்கிறது மற்றொன்று என்ன இருக்க கூடாது வேலையில் ஈடுபட்டு இருக்கும்போதே போதே பகவான் நினைவோடே தான் ஈடுபட வேண்டும் நான் நினைக்கும் போதே நான் தனி சுதந்திரமான மனிதன் அல்லவே பெருமானுக்கு அடிமைதானே அப்ப நெஞ்சு எப்போதும் அவனிடத்தில் ஈடுபட்டுத்தான் இருக்கணும் வாயில திருநாமங்களை சொல்றதுக்கு ஒண்ணும் பொழுது இல்லையே எப்பவுமே சொல்லிட்டு இருக்கலாமே இப்போதுதான் அப்போதுதான்ங்கிறது அல்ல நாமத்தை உறக்க சொல்ல வேண்டாம் நெஞ்சால நினைத்துக்கிறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனமே இல்லையே போ அதனால நம்முடைய மனத்தாலே நினைப்பது மனத்தை பகவானிடத்துல கொண்டு போய் ஈடுபட செய்வது இது நாம் செய்து கொண்டிருக்கும் செயல்களை இன்னும் நன்றாகத்தான் ஆக்குமே ஒழிய குறையும் அதனால வந்து விடாது இன்னொன்னு லோகத்துல பயமே வராது நெஞ்சு பகவானிடத்துல இடத்துல ஈடுபட்டுன்றதுன்னு வச்சுங்கோ எதையோ நினைச்சு நாம பயந்து போயிருக்கோம் பாருங்க அது வியாதி பயமா இருக்கட்டும் குடும்ப பயமா இருக்கட்டும் லோகம் எப்படி போறதேங்கிற பயமாக இருக்கட்டும் இந்த எந்த பயமும் நமக்கு வராது ஆகையாலே தான் ஒரு பக்தன் யார் ஒருத்தன் நெஞ்ச செலுத்தி இருக்கிறானோ அவன் நிர்பயோ நிர்பரோஸ்மி எனக்கு பயமும் இல்லை பாரமும் இல்லை என்ன திருப்தியாக வாழ்கிறான் மனோ ஏமாம் நித்த யுக்தே என்னோட சேர்ந்தே இருக்க வேணும் என்கிற ஆசை சேர்ந்தே இருந்துட முடியுமா பிசிக்கலா சொல்லலை இப்போ உடலாலே போய் ஒரு கோவிலுக்குள்ளேயே உட்காந்துருக்கணும்னு கண்ணன் சொல்ல வரல மனத்தால சேர்ந்து இருக்க வேண்டும் இப்போது அப்புறம் உடலாலேயே சேர்ந்துடனும் வைகுண்டத்தை அடைந்த விற்பாடு வைகுண்டத்தை அடையும் போது ஆத்மா அங்கு சென்று உயர்ந்த ஒரு உடலை பெற்று பெருமானோட அனுபவிக்க போகிறது அது அப்போது இப்போது உடலால் இருக்க முடியாட்டாலும் உள்ளத்தாலே இருக்க வேண்டும் அல்லவா ஆனால்தான் சததை யுக்தாக என்னோட எப்போதும் சேர்ந்து இருக்க வேண்டும் நித்திய யுக்தாக கூடவே இருக்க வேணுங்கிற ஆசையோடே பர்யுபாசத்தே ஸ்ரத்தயாபரோபேதாக இதுல ஆர்வம் இருக்கணும் இதை நாம் செய்தே தீர வேண்டும்ங்கிற துடிப்பு இருக்க வேண்டும் இதுல உண்மை இருக்க வேண்டும் ஏன்னா பக்தியிலே உண்மை இல்லாமல் வாய்ப்பேச்சுக்காக எல்லாம் பகவத் சங்கல்பம் பகவான கூடியிருக்கணும்னு பண்றோம் தான் எல்லாம் பண்றோம் அப்படின்னு வெறும வாய் வார்த்தையாக சொல்லிக்கொண்டு உள்ளத்தால வேற எதையோ நினைக்க கூடாது உள்ளமாகட்டும் உரையாகட்டும் செயலாகட்டும் மூன்றும் பகவானிடத்தில் ஈடுபட்டிருக்க வேண்டும் இப்படிப்பட்ட பக்தன் யாரோ தேமே யுக்த தமாமதாக அவன்தான் மிகிறந்தவன்கிறது என் அபிப்பிராயம் அவன்தான் முக்தியை சீக்கிரம் அடைய போகிறான் ஆத்மாவை அடை ஆசைப்பட்டவன் நேரம் கழித்து நெடுநாள் கழித்து பல ஜென்மங்களுக்கு முடிவில் அடைய போகிறான் ஆனா என்ன அடைய வேணும்னு ஆசை கொண்டவன் சீக்கிரமாக என்னை அடைந்து விடுகிறான் இதுதான் என்னுடைய அபிப்பிராயம் என்று கண்ணன் அர்ஜுனனுக்கு தன்னுடைய பதிலை தொடங்குகிறார் இரண்டாவது ஸ்லோகத்தாலே இப்போ நம்ம மனசு பகவானிடத்தில் ஈடுபடணும் நாள் அதுக்கு அவர்கிட்ட இருக்கிறதுலேயே சிறந்த குணம் எது தெரியுமா நீர்மை மறுபடியும் அதைத்தான் சொல்ல வேண்டும் ஏன்னா பெருமானுடைய பெருமையில மனசு ஈடுபடுமான்னு கேட்டா புரியவே போறதில்லை எங்கயோ வைகுந்தத்தில் இருக்கிறவர் எல்லாத்தையும் படைக்கிறவர் நாம கிட்டுக்கே போக முடியாது சொல்லியும் ஆனா தண்ணீரை போல உருகி ஒரு விதுரனுக்கு எப்படி இருந்தானோ சஞ்சயனுக்கு எப்படி இருந்தானோ குகனுக்கு எப்படி இருந்தானோ சபரிக்கு எப்படி இருந்தானோ குச்சேலனுக்கு எப்படி இருந்தானோ அந்த சௌலபியத்தை பகவான் நம்ம இடத்துல அதுக்கே இந்த நெஞ்சு ஈடுபடலேன்னு வச்சுங்கோ அப்புறம் வேற எதற்குத்தான் இந்த நெஞ்சு ஈடுபடும் ஆக நம்முடைய நெஞ்சு நீர்வண்ண பெருமானிடத்திலே ஈடுபட்டு அதுவும் அணிமா மலர்மங்கை நாச்சியாருடைய அனுகிரகத்தோட சேர்ந்து ஈடுபட வேண்டும் பக்தி பெருக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நிற்கிறேன்